எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒசூரில் ஒரு பெரிய பேன்சர் இருக்கார். அவர் பேர் சூரியனா. அவர் கூண்டில் என்னென்ன பேர்ட்ஸ் வச்சுருக்காரு, அவர் வீட்டில் என்னென்ன பேர்ட்ஸ் வச்சுருக்காரு, அது எப்படி பராமரிக்கிறாரு, அதோட நுணுக்கங்கள் என்ன, அது நோய் வந்தால் எப்படியெல்லாம் அவர் ரெடி பண்ணுறாருன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெண்டு பார்ட்டாக வரும், நிறைய தகவல் இந்த வீடியோவில் உங்களுக்காக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா, உங்கள் பேர், நீங்கள் எந்த ஏரியா, எந்த ஊரில் இருக்கீங்க, நீங்கள் உங்களோட ஏரியா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒசூர், ஒசூர் பக்கத்தில் நவதி. நவதி. உங்கள் பேர் சூரி சிங். சூரி சிங். ஓகேண்ணா. உங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கண்ணா? உங்ககிட்ட புறா இருக்குது, காக்டைல் இருக்குது, இது ஆப்பிரிக்கன் இருக்குது, லவ் பேர்ட்ஸ் இருக்குது, பிஞ்சஸ், இது பிளாச்சிக் பிஞ்சஸ். ஓகேண்ணா, ஓகேண்ணா. உங்களோட பேர்ட்ஸ் வளர்க்கணுன்ட்டு உங்களுக்கு எப்படி நான் ஃபஸ்ட் ஆர்வம் இருக்குது? எனக்கு எங்கள் அண்ணா ஒரு புறா பில்டிங் வேலை செய்யும்போது ஒரு புறா கிடச்சிருக்கு. ஓகே. புறா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு, எனக்கு எனக்கு தெரியல, அதில் ஆணைக்குமே எனக்கு தெரியாது. ஓகே. அது கொடுத்தாரு, அதுக்கு ஜோடி ஒன்று வாங்கிட்டோம்னா எனக்கு அப்போ ஆணைக்குமே தெரியாது. எடுத்தோன்னா அவரும் கொட்டதாக கொடுத்துட்டாரு. ஓகே. அது ரெண்டு நாலு முட்டை இருக்கு, எனக்கு தெரியல என்னச்சு. அப்புறம் ஒரு இடத்துக்கு போய் கேட்டோம், இந்த மாதிரி புறா ஆண் தண்ணி அப்படின்னு. ஆணை இப்படி இருக்கோம், நாங்கள் கொட்டை வச்சுருக்கோம். அதனால் அப்போ எனக்கு புறா வளர்க்குறது ஆசை இருந்துச்சு. ஓகேண்ணா. நீங்கள் எத்தனை வருஷமாக புறா வளர்க்குறீங்கண்ணா? 25 வருஷமாக. 25 வருஷமாக. இப்போ நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் வளர்த்த புறாலாம் உங்கள்கிட்ட இருக்குங்களா? இல்லை, 15 வருஷமாக புறா ஒன்று தான் இருக்கு எங்கிட்ட. அப்படிங்களா? ஓகேண்ணா. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் கண்டினியூவில் பார்க்கலாம் இல்லைங்களா? பார்க்கலாம். ஓகேண்ணா. அடுத்தது நீங்கள் மற்ற பறவைங்கள்லாம் எப்படின்னா நோய் பராமரிப்பு அதெல்லாம் எப்படின்னா பண்ணுறீங்க? என்னென்ன நோய் வரும் அதை பற்றி கொஞ்சம் நிறையம்மா. இப்போ புது புது புறங்கள்லாம் உள்ளே சேர்த்து மாட்டாங்க. ஓகே ஓகே. அது புது புறம் விட்டால் நோய் வரும், வெயில் காலத்து நல்லா தண்ணி கொடுக்கணும். ஓகே. உங்கள்கிட்ட இது வரைக்கும் என்னென்ன நோயினா வந்திருக்கு புறாவுக்கு? எனக்கு நோய் என்ன சொல்லுவோட இது எல்லாம் வந்துருக்கு, அது மட்டும்தான் வந்திருக்கு. மற்றபடி அம்மை அங்கே கண் வழி அதெல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா? கண்ணோடய வந்திருக்கு. அதுக்கு என்ன மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்? அது ட்ராப் இருக்கு அதுக்கு. ஓகே. நார்மலாக ஹியூமன் யூஸ் பண்ணுற ஐ ட்ராப்பு அது விட்டு வரும் இல்லைங்களா? ஓகே. நம்ம ஒரு புறா கலெக்ஷன் பார்க்கலாங்களா? உள்ளனா அப்படி வச்சு காமிச்சுட்டு வெளியே வச்சு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த எவ்வளோ நான் டைமிங் வருது? இது ஒரு 8 hours வாப்பேன். 8 hours இது கேர்வா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கண்ணு ப்ளூ ஆயினா செம்மையா இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டின்னா அவர்ஸ் டைமிங்னா கேர்வாவோட பேர் இது கத்தாங்க. கலர் செம்மையா இருக்கு. இதோட ஐசைன் பார்க்கலாம். மேலா
தாமரை லே இது ஒரு மேல இதோட டைமிங்னா இது சுத்தவர இருக்கு நெக்ஸ்ட் டைம் நான் இந்த எடுத்துக்கறேன் ஆ அடுத்த டைம் டோர்லிமெண்ட்க்கு இது இதோட பட்டாவே உள்ளாந்து தெரியும் 10 10 வரங்களா रेड कलर फीमेल इधर अतना वर्ष तो पुराना ये तो वर्ष उनको कितना ब्रीड आने दे ये तो वर्ष में अच्छी रखेंगे ओके ना इधर का टाइमिंग ना टाइमिंग ना पास ला आड़ इरके हम बच्चे चूरा चले ला उनके टक कारण प्रादा मेन आधे मट्ट ना अच्छी रखेंगे मत कपड़े ऐसे ले लेंगे ला ये काम रहा है ना नगीना काम रहा नगीना काम रहा लेते इधर इधर टाइमिंग ना नहीं इतना हाँ जोर से और चलने में ये लवर टाइमिंग है तो कहाँ जोर से इतना करे ये लोग पट्टा यार क्या हो रहा है तो वर्क जोर लिमिट में बोल पड़ा वाह आधा रहा सात बेके ऐसे हम पर हैं रखते नल्ला अगला मन नल्ला रखते पेंडर रहने से मुझे सुपर है तो मैंने मेरा ब्रीड पंडा देखा मस्त है काम रहा है ना नगीना काम रहा है नगीना काम रहा है नलाद ना कलर இது அவரோட ஃப்ரெண்ட் ரமேஷ்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்திருக்காரு இப்போதான் பிரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இதுவும் நல்ல லைன் தான் जैक फीमेल इधर टाइम ना एट आवर जैक कलर नजर इधर दो माँ ऐसा इन पर में ऐसा एक इन पर में मार दें काम रहा है मेल है இவர்கிட்ட மேக்ஸिमम இருக்குற புற எல்லாமே 8 அவருக்கு 7 அவருக்கு மேல இல்லனா 8 அவர் 7 அவருக்கு மேல தான் இவர்கிட்ட இருக்குற புற எல்லாமே ரிசல்ட்டட் புற சீக்கிரமே பண்ணுங்க அது பைரின்னு சொல்வாங்கல அது அது அதிகமா இந்த ஏரியால அதிகமா இருக்கதனால கரெக்ட்டா பாக்க முடியல டைமிங் கரெக்ட்டா பண்ண முடியல அப்படினு சொல்லி சொல்றாரு विंग्स पैटर्न काम करें
இப்ப இதெல்லாம் ப்ரீடிங் தர இல்லீங்களா இப்ப ப்ரீடிங் ஆயிட்டு இருக்கு இது தாமரால ஐஷனோட இன்னர் ரிங் பாருங்க செம்மையா இருக்கு பிரகாஷ் பெங்களூர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் திருவால இது ஐ வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு இப்போ ப்ரீடிங் கிராவல தானா இது ஃபேண்டைல் வந்து அவரு ஆசைக்காக இப்போதான் ரீசெண்டா செட் பண்ணிருக்காரு இப்போதான் ப்ரீடிங் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீடிங் ஆயிருக்கு அது 40 வாலு இதுனா 35 வாலு அது 40 வாலு ரொம்ப நல்லா இருக்கு இந்தியன் ஃபேண்டைல் இந்தியன் இந்தியன் ஃபுல் ஒயிட் ஆசைக்காக வச்சிருக்காரு மத்தபடி இவரு கர்ணப்புறா மட்டும்தான் வச்சிருக்காரு இதுமா இதோட ஹவர்ஸ் வந்து 9 ஹவர் டைமிங் இது அவர்கிட்ட பழைய லைன் புறாவெல்லாம் நிறைய வச்சிருக்காரு ஆனா உங்களோட கூண்ட்ல இருக்கிற பெஸ்ட் புறா உங்களுக்கு பிடிச்ச புறானா எதுனா 12 ஹவர் ஒயிட் தாம்பரால் வந்து அவர்கிட்ட 12 ஹவர் ஆடிட்டு இருக்கு அவர்கிட்ட இதோட அவர் ஃபேவரட் அம்மா அதோட பேரு மக்சி இதோட அவர்னா இதுவும் 10 ஹவருக்கு மேலதான் ரெண்டும் ஸ்பேர் பண்ணிருக்காரு அவரோட ஃபேவரட் இது ஸ்டார்டிங் 3 கலிலே 7 மணில இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆடுன்னு சொல்லியிருக்காரு அதோட பேரண்ட்ஸ் வந்து மேல் வந்து 12 ஹவர் ஃபீமேல் வந்து 10 ஹவர் இதுதான் அவரோட ஃபேவரட் Thank you.
இது ட்ரைனிங் பாக்ஸ் காய்ச்சல் கூண்டு இது இப்பதான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இப்ப ரீசெண்டா வந்த பட்டாக்கள் இதெல்லாம் அது அது வால் வால் ரொம்ப ரேர் இல்லைன்னா அது ஃபோக்கஸ் பண்ணு அந்த ஒயிட் தாமரால் வந்து கீழே பார்த்தாலிங்களா மேல் வந்து 12 ஹவர் ஃபீமேல் வந்து 10 ஹவர் அதுக்கு வந்த பட்டா அதோட டெய்ல் வந்து 13 டெய்ல் 13 வால் வந்திருக்குது அது ரொம்ப ரேரா தான் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி லைன் நீங்கள் கிடைச்சா எங்கே கிடைச்சாலும் எடுத்துருங்க ரொம்ப நல்ல புறா அது இதெல்லாம் ரீசெண்டாக வந்த பட்டாக்கள் நீங்க ரேஸ்க்கு எப்படின்னா ட்ரெயின் பண்றீங்க நீங்க ரேஸ்க்கு எப்படின்னா ட்ரெயின் பண்றீங்க உடனே போனோம் இல்ல எவ்வளவு நாள்ல குட்டி எத்தனை கள்ளி குட்டியில இருந்து ட்ரெயின் பண்ணுவீங்க ரெண்டு குட்டி ரெண்டு கள்ளி பண்ணுவாங்க ரெண்டு கள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ரேஸ் பண்ண ட்ரைனிங் பண்றதுக்கு ரெண்டு கள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ரெண்டு கள்ளியில இருந்து எவ்வளவு நாள் காய்ச்சல் போடுவீங்க 10 நாள் போட்ட போதும் 10 நாள் காய்ச்சல் போடுவீங்க அதுக்கப்புறமா பறக்க வைக்குவீங்க இன்க்ரீஸ் பண்றது எப்படி அதே எல்லா புறா துரத்துவோம் அதுல எது மைனஸ் சிங்கிளா அந்த புறா துரத்துவோம் இப்ப 10 புறா விட்டோம்னா அதுல எது நல்லா ஆடுது அப்படின்ட்டு நம்ம நம்ம கெஸ் பண்ணி அதுதான் நம்ம ட்ரைன் பண்ணி ஓகே சரிங்க ஓகே நம்ம நீங்க பேர்ட்ஸுக்கான கேஜ் எல்லாம் ரெடி பண்ற மாதிரி சொன்னீங்க என்னென்ன பேர்ட்ஸுக்கான கேஜ் ரெடி பண்றீங்கண்ணா காக்டெயிலுக்கு ரெடி பண்ணி தரேன் இது லவ் பேர்ட்ஸ் பண்ணி தரேன் புறாக்கு ரெடி பண்ணி தரேன் எல்லா எல்லா பேர்ட்ஸுக்கான பேர்ட்ஸ் வகையில் எல்லா எல்லா ஓகே ஓகேண்ணா வுட்டில் வர கேஜி எல்லா பேர்ட்ஸுக்கான கேஜும் இவர் ரெடி பண்ணி தராரு இவர் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒசூர் நவதி ஒசூர் நவதி இவரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸ்க்ரீனில் நம்பர் போடுறேன் பார்த்துட்டு உங்கள் ஒசூர் ஏரியாவில் இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது இல்லைங்களா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னாரு உங்களுக்கு தேவைன்னா இந்த ஏரியாவில் சுற்றுல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜ் தேவைன்னா இவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கேஜ் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த புறாவை பற்றின ஒரு சில தகவலை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ இவர்கிட்ட வீடியோ எடுக்கும்போது உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோவை போடலாம் நான் நம்ம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்